என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கே எனில் அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுங்கிருச்ச! எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நோ மென்ஷன். அம்மா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி! நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. டீச்சர், டீச்சர், என் பந்து! உடம்பு எப்படி இருக்கு? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கையை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க, டபுள் அடியா? நிறுத்துக்கமா! ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார், என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமா, வாத்தியார் கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன? உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார், வணக்கம் சார், எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். மூதே, இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுந்து கேட்கணும். கிட்டவா, கிட்டவா. ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, டே அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா, மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குது, உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்துங்களா? இப்ப மெடல கால வைங்க சார், இந்த காலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? பை பை. இனிய வண்டி நவர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொடுக்க சத்தம் பண்ண மாட்டாங்க, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வர முதல்ல ஏண்டா செய்யற? டேய், ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார்,
சிந்திக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட நடக்கட்டா நடக்கட்டா. அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. சத்தம் வரக்கூடாத. அப்ப ஒண்ணு செய்ய, அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்ததெல்லாம் வந்து போகாதா? இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்திருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி, நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க! எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். உண்மையிலே நீ அறிவுக்கு அழகந்தான். அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கறீங்க ஊர்த்திதான், உன்னை யாரு சூற மறக்க மாட்டேன். என்ன பாக்குற, கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பால் குடிக்கணும் அன்னைல இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். பெருமாளே இங்க வரு. இது யார்த்தா சொன்ன உனக்கு ஒண்ணு ஒண்ணும் முக்கியமா பண்ணியார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி, வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவே பால் சம்பு நிறைய ஒரு நல்ல சால் எடுத்து ஒரு சினிமாவுக்காக வருஷம் பூரா இதே தான் சொல்லிட்டு இருக்க. இந்த
ஐம்பது ரூபா கொண்டு வந்தாதான் எல்லாமே போயா. ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு வந்தாதான் எல்லாமே. என்ன வேலை போக முடியும் நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு நூறு நூத்தி நாற்பது ரூபா கொடுக்கலாம் அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒன்னும் முடியலங்க சாமி. இந்த வச்சுக்க, என்கிட்ட நூத்தி நாற்பது ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்குறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்த வச்சுக்க, என்கிட்ட ஐம்பது ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே, ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்த சாப்பிடு. மனுஷன் வீராசாமி சாமி, பின்னாடி போலீஸ் ஜீப் போறது, அதுக்கு உடிச்சு சென்று வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன். சரிவா. சரி இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத, அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி, குழம்பு ஊத்து, மூக்க பாரு, மைத்தம் பண்ணி கேட்கும் மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்து இருக்காங்களா? அவசரப்படுற டாக்டர், நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கேரியர் வச்சிருக்காங்க, பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். என்ன அது ஐயா? மூணு கேரியல் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியல் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா, சாப்பாடு தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயந்தா, அதுல ஒன்றும் தப்பே இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கருத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவங்க ஒரு தாலி. நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன். இதான்மா நாலாவது கேரியர். இந்த மூணுலயும் என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கா? ஆமா, எத்தனை குழந்தைங்க? என்ன தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனை கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் டாக்டர் ஆயோ பின்ன வக்கீல? அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கு இருந்தாலும் நூறு வீட்டுக்கு போக போகுது, அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படி தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்கிக்கேன். இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம்.
ஏண்டா பெருமாளே எங்கடா போற? எங்க ஆட்டு வீட்டுக்கு போறான். இந்த ஊர்ல திருவிழா, என்ன அம்படியா புடி கூட்டிட்டு போறா? அட அறுவ கிட்டவன, இன்னைக்கு வடக்க சூளமாச்ச கூட்டிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்கு சூளம் கிழக்கு சூளம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னால அனுபவிப்ப நான் சொன்னதை எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி ஏண்டி என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறது இதான் குறுக்கு வழி. ஆமா, சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல பேசாம வாடி. யாரைய நீ? ஆமா சூள கரப்பேன் இருக்கலாம் கரத்து குறுக்காட என்ன பண்ணுவேன்? அப்ப ஏண்ட பெரியவர் சொன்னாரு வடக்கு சூளம் போடாதுன்னு கேட்டேன். கலட்டி குடுறி மாட்டு. ஐயா, இது தெக்க சூழமா வடக்கு சூழமா? தெரிய சூழம் உனக்குதான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சுல. இன்னைக்கு அவளுக்கான சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த உன் கைவிட்டாலே தனி ருசி கண்ணே. அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். இவதான் கண்ணுக்கு பண்றது தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு வாய்ஸ் கம்மி ஏங்கிட்டு போறாம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தது ரெண்டு நாள் ஆகுது, நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உள்ளாசம் கேக்குதா? வடியில சக்கரத்து யார் புடிச்சிருந்துட்டா நான் எப்படி இருப்பேன்? நீ நாடி கேக்குறது புருஷ உனக்கு மட்டும் சந்தை இல்ல, மூணு பேருக்கு பங்கு இருக்கு. எட்டி எடுத்துங்கடி. அவர் என் வீட்டுல இருக்க வரைக்கும் எடுத்து பாடி சந்தோம். இவ மர முடிஞ்சு பாத்தி வா. எப்படி அப்பா? கண்ணே கலங்காது கண்ணே, போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓட ஓடி வருகிறேன். சீக்கிரம் பாருங்கள் மல்லா. நீ ராஜகர்மன புரியா? படம் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பாத்து பாத்து கேட்டான் விட போவனா? யார ஒரு அடிச்சா விட மாட்டேன். யார பாத்துறான் கேட்டேன் இப்படி அடிச்சா விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு வந்து பேசிக்கிறேன்டா? அடிக்க மாட்டி தகராறு பண்றது கேட்கறதுக்கு ஆள் நினைச்சானா? இரு அடிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டானே, சும்மா இருப்பா, ரெண்டு கிலோ அரைச்சி போடு. அவன் மனசு என்ன நினைச்சு பேசுறான்? நீ அப்படி பருப்பு போடு. இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து போய் அவன் மண்டையை உடச்சிட்டு வந்துடுறேன். உன்ன தொட்டா அவனை வச்சு ஒண்ணு அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன் அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வட்டார எடுத்து வந்துடுறேன். அறிவு இருக்க வேணா, போனோமா வந்தோமான்னு இல்லாம. அடாடா, அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் போல போயிட்டு இருக்க? அட அது இல்லப்பா, பொழுது அடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடிஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா. ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தங்கிருப்பா. டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. உனக்கு குழு பெரிய போச்சுடா, பால கொண்டு போய் டாக்டர் வீட்டுல கொடு. சரிங்க. வேடிக்கை பாத்துங்க, எப்படி குழப்ப போய் பாருங்க. போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா உங்களை நீதான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில், அத புனிதமா வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா துணிக்கு தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. என்னது சந்தை வெறிச்சோடு கிடக்குது, யாரையுமே காணுமே. அதிசயம் ஆனால் உண்மை. நானும் தவறாதீர்கள். நாங்கடி எத்தனை அடிங்க? இன்னைக்கு சினிமா காமிக்கோங்க, நாங்கடி காமிக்கிறோம். எத்தனை அடி கிடையா? எத்தனை அடிங்க? ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க. நாகணி கட்டுங்க. நாகணியா? ஆமாங்க, அது பெரிய நாகணிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும். இதாரு நடத்துறது, இதாரு உள்ள உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து வந்து என்ன வந்து நாகங்க? என்ன நாகணி சோகணின்னு? இது என்ன சண்டையா? சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா
தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது இந்த நாகண்ணி இல்லைங்க நாகண்ணி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கிட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகணி? அது நம்ம தான் பாதப்படுவோமே. ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க என்ற சார்பில் உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் அஞ்சு முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கி சீக்கிரம் வாங்க. அஞ்சு முட்டை போதுமா? எதுக்கு அஞ்சு சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவனுங்க, அப்புறம் எத்தனை வலை வீசம் கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா? வசூல் இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும், எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே? தானே நீங்க அழுகுற முட்டை கட்டீங்க. அதுக்கா இப்படியா? ஒன்லி சிக்ஸ் மந்த்ஸ் பேக். அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகண்ணி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. அவர் வளையக்காரு, அவரை பட்டு அடிக்கிறீங்க அண்ணா? இது என்ன? 50 ரூபா அண்ணா. இந்த நோட்டை இவன் கிழிஞ்ச போயிருந்தா ஒத்துக்குவேன், அழுக்காய் சொன்னா ஒத்துக்குவேன் அண்ணே. இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே, நோட்டு சொல்லாத சொல்றான். இப்படி இருந்துச்சுன்னா செல்ல என்ன சொல்லுவாங்க? அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்ப சொல்லாத? ஆமா, நீங்க சொல்லுங்க. சரிதான், நாம செல்லாத சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பு ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் கூட கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன் அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாத சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுண்ணே, நீங்க போங்க. வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடப்படுத்து? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன் நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்டுல நடுச்சன்ற ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண. ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டம் அதை கேட்க வந்துட்டே. அசலூர் காரணா? அப்படி கேக்குறதுக்கு ஆளே இல்ல. கட்ட போடாதீங்க, இது பாருங்க சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும், அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷன் புதுசா
வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தைய பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது நீங்க சும்மா இருங்க. சரி, ஒரு ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது, புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. போ ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா? நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும், அவன்தான் ஆம்பள. அப்போ இவர் உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டார்னா இவள ஆம்பளன்னு நீ ஒத்துக்கற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவேன்? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்ப? வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லுது, நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்கிறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது, நாம எதுலயே மாட்டிக்காம கப்புனு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது, இதை நம்ம சமாளிக்கல நம்ம கௌரவம் என்ன? அவருக்கு வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லுதானே, பரிசு போடு. ஏலச பரிசு போட்டு அவ்வளவுதான். என்ன பண்ண நீ மரம் ஏறங்க? ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட, அந்த ஆளு வேலை வெட்டிலாம இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் பொழைச்சு கொடுங்க. ஆமா, உனக்கு மரியாதை பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறிக்கிறேன், அந்த ஆளு சேர்ந்து எவ்வளவு திருடிக்கிறேன். நம்ம மட்டும் மாட்டேங்க, நான் பிறந்து யோகிங்க. எனக்கும் ஆளுங்க பத்தா குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தில ஒழுங்கா பேச, ஒரு மரத்துக்கு ஒரு ரூபா கூலி. ஒரு ரூபாயா? அட, தூ. ஒரு ரூபா கூலிய காது துப்புறாங்க. நீங்கதான் கூட்டி கொடுத்த அண்ணன். ஏண்டா, என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்கற மாதிரியா இருக்கு? போட்டு மிதிங்க, 500 நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கு, ஆனா ஒரு ரூபாய் மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. ஒரு ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் ஒரு ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன் தான். ஆமா, இத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். ஆனா எங்க இருக்கேன்? ஏன், நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து ஒரு ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த போட்டு அடிச்சிருக்க? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்ன? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவானவன் சொல்லிடுவான. சொல்லக்கூடாதான் சொல்லுவேன். சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. சொன்ன உடனே அடி ஆரம்பிச்சாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்னேன்? சீ தேம். ஓ, மங்கி. அடடடடடடே, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? அப்படி கேளுங்கட, குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குறைஞ்சாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு?
குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா பாட்டு சொல்லுவீங்களா? என்ன பாட்டு சொல்லு. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா குரங்கு கழுதன்ட்ட? நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. முகூர்த்த நாள் தானே? ஆமா நல்ல முகூர்த்த நாள் ஆச்சு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் 2 மணி நேரம் நேர வித்தியாசம் இருக்கு, இதுல எப்படி ராககாலம் யமகண்டெல்லாம் பாக்குறது? இந்த ஊர்ல பஞ்சாங்கம் உண்டா சார்? பஞ்சாங்கம் பஞ்சாமிரதம் எல்லாம் நம்ம ஊரோட சரி. இன்னைக்கு முழுக்க நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். சரி, உலகத்தினுடைய கடவுள் முருகன் அவனை நம்பி ஆரம்பிச்சிடும். முருகா தேங்காய் கொண்டா. என்ன சார் நீங்களே அப்படி கேக்குறீங்களே? அட பூஜைக்கு தேங்காய் கொண்டாங்கயா சார்? காலையே கேமரா பைலு கிளாப் போர்டு வச்சு ரூம்லயே பூஜை முடிச்சாச்சு. ஆமா அப்ப ஆரம்பிக்க வேண்டியதான். ஹீரோயின் வரலையா சார்? இன்னும் ஹீரோயின் இல்லாம நீங்க எல்லாம் ஏயா ஷூட்டிங் வரீங்க? போய் கூட்டிட்டு வாயா. ஒண்ணுதாயா போய் கூட்டிட்டு வா. என்ன நான் ஒரு அசோசியேட் எழுத்தாளன் இருட்டுமே, வெளிநாட்டுக்கு வந்தா எல்லாரும் எல்லாரும் வேலையை பார்க்கணும். சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. முன்னால வாங்க, உங்களை வச்சா படம் எடுக்க முடியும். சிங்கப்பூர்ல பணத்தை அள்ளி போட்டுற மேன் பிரயாண செய்த கலைப்பு சார், கொஞ்சம் வந்துருவாங்க. என்ன இந்த அம்மாவுக்கு பிரயாண கலைப்புங்கிறேன்? நான் என்ன அவங்களை மெட்ராஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு கட்ட வண்டியில கூட்டு வந்தேன்? ரூபாய போட்டு பிளேன்ல கூட்டிட்டு வந்திருக்கயா? இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு டிக்கெட் இல்லாம விட்டுட்டு போயிடுவேன். நடந்த வரைக்கும் ஜாக்கிரத சார். டைரக்டர் சார். ஏன் தொங்குது தலை? என்ன விஷயம்? அந்த அம்மா ஹோட்டல்லயே இருக்குது, உங்ககிட்ட பேசணுமா? இன்னும் ஷூட்டிங் புறப்படவே இல்லையா? இன்னும் இல்ல, பண விவகாரம் என்னமோ பேசணுமா, உங்களே வர சொன்னாங்க. என்னையா பேசி இருக்குது? மெட்ராஸ்லயே பேசி அட்வான்ஸ் கொடுத்து ஜனார்த்தன் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டுனே. நீங்க எல்லாம் வேலைக்கு லாக்கி இல்லையா? சிங்கப்பூரை சும்மா ஜாலியா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. அந்த பொண்ணை என்ன செய்யற போர்? என்னுடைய தாத்தா தான் எடுத்தாரு, எங்க அப்பா என்டர் தி டிராகன் எடுத்தாரு, நான் இந்த படத்தை எடுக்கிறேன், நானே தான் டைரக்ட் பண்றேன். உங்க பையன்? என் பிள்ளை சார், 3 வயசு ஆகுது, வீட்டுல ரீல் விடுறான் சார். அவர்தான் மிஸ்டர் கணேஷ், என்னுடைய லாயர். கிருமி என் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அவர்தான் கவனிச்சுக்குவாரு. அவர் சொன்னா தான் நான் ஷூட்டிங் வருவேன். லாயர் சார், கேட் பியூட்டிக்கு என்ன சார் பம்பா இருக்குது? மெட்ராஸ்ல ஜனார்த்தன் கிட்ட எல்லாமே பேசி 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தனே சார். சிங்கப்பூர்ல புதுசா இது முளைக்குது. அதெல்லாம் பரவாயில்ல, பரவாயில்ல பேசுறீங்க. என்ன சார் பரவாயில்ல பேசுறீங்க? அது வந்து பாக்கி எவ்வளவு இருக்கு? சரி, பாக்கி பணத்தை பிரியா கிட்ட கொடுத்து அப்பப்போ ரசீது வாங்கிக்கங்க, ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கும் சார். ஜனார்த்தன் கிட்ட வேற அக்ரிமெண்ட் போட்டுருந்தேன், அந்த ஆள் பணம் கேட்டா என்ன சார் பண்றது? நோ ப்ராப்ளம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரைட், ஓகே சார். எப்படியாவது ஷூட்டிங் நடந்தா நீ எல்லாம் நீங்க பாத்துக்க சார். என்னம்மா புறப்படலாமா? என்னது ஹலோ ராதா? ராதா நில்லு, ஒரு முடிவு சொல்லிட்டு போ. சோமு, நான் அப்பயே சொல்லிட்டேன், உன நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தொலை கொடுக்காத, நான் ராமத்தை காதலிக்கிறேன். ராமுவையா? நடக்காது, நடக்க விட மாட்டேன். எனக்கு நீ கிடைக்கலன்னா உன்னை கொலை செய்திருவேன். பார்க்கலாம். சார் கேமரா சார் சார் பச்சனும் சார். ஐயா ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் இப்ப காட்டு சார். சைக்கிள் ரிக்ஷாவில லொகேஷன் பார்த்தா நம்ம ஷெட்யூல் பூரா லொகேஷன் பாக்குறதுல முடிஞ்சிடும் சார். ஹீரோயின் வேற வந்தாச்சு. எப்ப சார் மேலே ஏறினீங்க? நான் நினைச்சா மேலே ஏறுவேன். நீ யாரியா கேட்கறதுக்கு? எனக்கு ஹீரோயினா முக்கியம், சிங்கப்பூர் லொகேஷன் தான் முக்கியம். அது இல்ல சார், ஒரு ஏர் கண்டிஷன் கார் ஆகுது. ஏர் கண்டிஷன் காரா? திமுர், உன்னை கப்பல்ல கூட்டிட்டு வந்து வாந்தி எடுக்க வச்சிருக்கணும். 2,500 ரூபாய் செலவு பண்ணி பிளேன்ல கூட்டிட்டு வந்த மாதிரி என் தப்பியா? என் தப்பு? யோ, ஹூ ஐ ஆம்? அது உங்களுக்கே தெரியாதா? ஐ ஆம் எ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்.
பெண்ணர் படம் எடுத்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா. நாங்க பரம்பரை பரம்பரையா டைரக்டரியா, எங்கிட்ட வாலாட்டாத. உன் பாஸ்போர்ட் என் கையில. நம்ம லொகேஷன் பார்க்க போனமே, அங்க ஒரு உயரமான பில்டிங் இருந்தது, அதுக்கு பேர் என்ன? அதுதான் சார், ஓசிபிசி. அந்த ஓசிபிசி பில்டிங் இருந்து பாரு, அதனுடைய மாடியில ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கிறப்போ வில்லனுடைய ஆளு பில்டிங் காடியில டைனமைட் வைக்கிறான். வச்ச உடனே பில்டிங் தூள் தூளா உடையுது. ஷார்ட்ட கட் பண்றான். நெக்ஸ்ட் ஷார்ட் கம்ப்ளீட் யூனிட் சிங்கப்பூர் ஜெயில. ஏங்க பின்னா சார், அவ்வளவு பெரிய பில்டிங்க்கு டைனமைட் வச்சா சிங்கப்பூர் கவர்மெண்ட் விடுவாங்களா சார்? சரி கமான் ஒன்னு செய், இங்க டைனமைட் வைக்கிற வரைக்கும் நம்ம ஷார்ட் எடுத்துவோம். அதுக்கப்புறம் செட்ல பிளைவுட் போட்டு தூள் தூளா உடைக்கிறேன். வணக்கம் சார். வாமா வாமா. வணக்கம். ஹீரோ வருது, எப்ப ஷூட்டிங்? ஒண்ணுமே புரியலையே. அதாமா நானும் தகச்சு போய் நிக்கிறேன். மெட்ராஸ்க்கு ட்ரக்கால் போட்டுக்கிறமா, எடி மூவ்மெண்ட் வந்துடும். உட்காரு. உங்க சார் உட்காந்து உட்காந்து போர் அடிச்சு போச்சு. ஐயோ வந்தாச்சு வந்தாச்சு. ஹலோ மெட்ராஸ் காலா, கொடுங்க கொடுங்க. ஹலோ யார் பேசுறது? மெட்ராஸ் மேனேஜரா? நான் தான் ப்ரொடியூசர் டைரக்டர் பேசுறேன். வாட்சோ சென்ட்டுமா அடிச்சு நான் வாங்கிட்டு வரையா. ஹீரோ எந்த பிளான்ல ஏறாரு? என்னது ஹீரோவுக்கு டைம் ஆடி தரமா? கண்ணே திறக்கலையா? பாத்ரூம்ல வழிக்கு விழுந்துட்டாரா? அப்ப சிங்கப்பூருக்கு வரமாட்டாரா? என்னையா செய்யறது? கதையை மாத்த சொல்றியா? அடிச்சு வையா போற. என்னவன் சார்? ஹீரோவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்துட்டா, கண்ணே திறக்க முடியலையா, பாத்ரூம்ல வேற வழிக்கு விழுந்துட்டாரா, புல் பிபி எரிச்சர். அப்பா வேற என்ன சார் பண்றது? அப்போ சார் நானே டுவல் ரோல் பண்ண வயிற்றுல கலப்பாதீங்க சார். சார் கதையில டுவல் ரோலுக்கு சான்ஸே இல்ல. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு மாசம் நீங்க பெரிய மனசு பண்ணி எங்க படத்துல ஆக்ட் பண்ணலன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடும் சார். கணேஷன் சார், நீங்க எப்படி 15 நாள் இருக்க போறீங்க? உங்களுக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். உங்க பூர்ண ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பாவம். பாவமா? பாவமோ பாவம். உங்க கேரக்டர் பிரமாதமா பிரமாதம் சார். வேணும்னா கதை சொல்றேன் சார். இறையா சார், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் சார். இது ஒரு உதவி நினைச்சேன், நீங்க செஞ்சுதான் ஆகணும். அரசியல் பேச மாட்டேன். சிங்கப்பூருக்கு பூனைய மடியில கட்டி நான் வந்திருக்கிறையா? உன் பாஸ்போர்ட் என் கையில. எஸ்டர்டே நைட், அதாவது நேற்று ராத்திரி 3 மஸ்கிட்டர்னு ஒரு படம் பார்த்தேன். 3 போர் வீரர்கள். ஏயா அந்த படத்தை நீ பாத்திருக்கியா? அது பழைய படம் சார், 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. பார்த்து என்ன பிரயோஜனம்? நேற்று ராத்திரி தான் நான் பார்த்தேன். சுத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தேன். ஜபக்குன்னு ஒரு சீனை உருவிட்டேன். என்ன சீன் சார்? ஒரு சேனாதிபதி ராஜகுமாரிய கடத்திட்டு போறான். அத ராஜகுமாரன் பாத்துறான். நேரா பாஞ்சு அப்படியே கத்தி சண்டை. சட்டாங் சக் சட்டாங் சக் சண்டை முடிஞ்ச உடனே ராஜகுமாரிய மீட்லாம். எப்படி சீன் இது? என்ன நம்ம அடுத்த படத்துக்கா சார்? அறிவு இருக்குதாயா உனக்கு? இந்த படத்துக்கு தாயா? என்ன சார், நம்மளது சோசியல் படம், இதுல எப்படி ராஜகுமாரோ ராஜகுமாரி வர முடியும்? உனக்கு நான் எப்படியா விளங்க வைக்க போறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி ஏவிஎம்ல ஒரு படம் எடுத்தாங்களே அன்பேவா, அது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் சார், 4 தரம் பாத்திருக்கேன். அதுல நம்ம தலைவர் ராஜா வேஷம் போட்டு சரோஜா தேவி ராணி வேஷம் போட்டு ஒரு கேரட்ல உட்கார்ந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கடகட 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 கடகட. ஏயா
அது சோஷியல் படம் தானே? ஆமா. அதுல எப்படி ராஜா ராணி வந்தாங்க சார்? அது கனவு சீன் சார். ஏன் நம்ம படத்துல கனவு சீன் வந்தாக்கா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்களா? வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நம்ம ஹீரோயின் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா, கனவு காண்றா, வருது ராஜா ராணி டிரஸ் சண்டை போடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. மிஸ்டர் கணேஷ் எப்ப பார்த்தாலும் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் சொல்லுவாரு. நமக்கே ப்ராப்ளம் ஆகிட்டு பத்து நாள் ஆளையே காணுமே, எங்க போனாரு, எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையா? இதோ பாருங்க டைரக்டர் சார், ஒழுங்கா இருக்கிறவங்க கூட மேக்கப் போட்டு ரெண்டு நாள் ஆக்ட் பண்ணா போறோம், அப்படியே சேஞ்ச் ஆயிடுவாங்க சார். சார் கணேஷ் சார் வந்தாச்சு சார். கணேஷ் வந்துட்டாரா? உருவியா பாட்ட உருவி மரியாதை குடியா? ஹவ் ஆர் யூ சார்? ஐ ஆம் ஃபைட் ஓகே. அவனுக்கு நடுவரல் தான் மச்சம் இருக்கும், உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை பொட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. பத்து வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்சள் துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற, இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொலை கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்டா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு, இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே, அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்ன சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊர் தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாகல தண்ணி ஊறுதே, சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி அதை விடுங்க சார், நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயிட்டுக்கு மச்சா நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடு நெடுன்னு உயரமா இருந்தாலும் கரு கருன்னு கருப்பா இருக்கே நீ. சரி அழகா விடுங்க சார், வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே, இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா? சே, வயசு வாரியா? இதோ இப்பதான் எனக்கு ஆறு மாசம் ஆச்சு, இப்பதான் எட்டு மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு பதினஞ்சு, ஒரு பதினஞ்சரை, ஒரு பதினஞ்சே முக்கா, எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு பதினாறு வயதுலயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மனசுக்கு பிடிச்சி தெரிசா ஏதாவது ஏறி இருக்கா? ஆத்திரத்தை கலப்பாத, வண்டியை கலப்பு, கீர் அங்க இருக்கு. வண்டி நிறுத்துங்க.
ஐடி கொஞ்சம் ஏறியா, யாரோ ஒரு சின்ன பையன் ஏறான். ஏறட்டு ஏறட்டு. ஓய் ஏறா, ஓய் ஏறானா என்னடா ஆசீர்வாதம் பண்ற? ரூட்டுக்கு புதுசா? ரூட்டுக்கு புதுசாவா? என் பேனா உயரம் இல்ல, என்னடா பேசுற நீ? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏறா. என்ன இது, லேடிஸ் ஸ்பெஷல்ல வர கண்டக்டர் எல்லாம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, நீ என்னடா கடுப்பா இருக்க? உள்ள இளம ஊஞ்சலாடுது கலகலன்னு சிரிக்கிறதுக்கு, வயித்தறிச்சல கலப்பாத. ஏறா. ஏற போறது நான் இல்ல, எங்க சாந்தியக்கா. சாந்தியக்காவா? யாரா அது? அதோ பாருங்க, அரக்க பறக்க ஓடி வராங்களே, அவங்கதான் எங்க சாந்தியக்கா. வருக வருக எழிலே, வசந்தம் இசைக்கும் மொயிலே, மக்கு மூஞ்சிக்கு எங்க அக்காவை பார்த்து சைட்டு கேட்டு அடிச்ச, அப்புறம் ஆளை வச்சு நான் உன் அடிப்பேன். ஜாக்கிரத. டிரைவர் வண்டி அடியா? ரெடியாண்ணா? அக்கா கண்டக்டர் மொழியே சரியில்லை, ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் தப்பிடுறேன். ஐநா நேமம் ஒண்ணு கிடைக்க தெரியாது உனக்கு, என்னடா இங்க கிளவிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்கார், 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுங்க. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதுதான் என் பாலிசி. கரெக்டா செக் பண்ணுங்க. டிக்கெட் கூட உரம் அவையுமா? டிக்கெட் 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 என்ன நாரது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும், ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து குமரி முத்து, நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிக்கும். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு? அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பில்ல, நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும்னு டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருகிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? சார் அவர் மேல தப்பில்ல, நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ண பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் எழுச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஆமே ரைட் ரைட்னு உன்ன கியரை போடாதயா, கைய கீழே போடு. ஒரு கன்னி பொண்ண பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க, காரணம் உனக்கு இளமை ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார் நான் செஞ்சது தப்புதான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம். அவனுக்கு மெமோ கொடுத்தனா உனக்கு ஏன் ஃபைன் போடல தெரியுமா? எனக்குள்ளயும் கொஞ்சம் ஈரம் இருக்கு நெஞ்சில. நான் வேலையில தான் செக்கிங் இன்ஸ்பெக்டரை தவிர லைஃப்ங்கிற பஸ் ஸ்டாப்ல ஒய்ஃப்ங்கிற பஸ்ஸுக்காக கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற பேசஞ்சர். ஆனா நான் ஏற வேண்டிய லேடி ஸ்பெஷல் இன்னும் வந்து சேரவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கே புரியல. டிக்கெட் வந்துருச்சு
இன்பம் என்ற தேவி என்னை பற்றிக்கொள்ள எண்ணிருச்சு. சொல்லம்மா இனியாதான் இங்கே ராஜா ராஜா, அம்மம்மா இனி நான் தான் இங்கே ராஜா ராஜா. கண்டக்டர், இனிமே அந்த பொண்ணு கிட்ட டிக்கெட் வாங்காது. ஏன் சார்? ஏன்னா அது நம்ம ஆளு. எதை வச்சு சார் அப்படி சொல்றீங்க? இத வச்சு தான் சொல்றேன். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? காதலுக்கு கண் இல்லைன்னு தெரியுது. ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகம் சாமி. சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம் கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல. அங்க பாருங்க, திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குளுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. யாரு? எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்த ஏறிட்டாரு. சாமி, காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறது சரியா தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்து விட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே, எனக்கு இதெல்லாம் தேவையா? வீட்டுக்காரன்ற முறையில கல்யாணத்துக்கு நான் அவசியம் வந்திருக்கணும். கிளம்புற நேரத்துல என் பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டேன், அதான் வர முடியல. கட்டில் கொஞ்சம் அதிகமா ஆடும், நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா என் தாத்தாவுக்கும் இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, எங்க அப்பாவுக்கும் இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது, எனக்கே கூட இதுலதான் சாந்தி முகூர்த்தம் நடந்தது. கட்டோட ராசி இல்ல, இந்த வீட்டோட ராசி. ஆமா, உன் வீட்டோட நம்பர் என்ன? 8 8 8. என் ராசிப்படி 8 நம்பர் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த வீட்டை என் தலையில கட்டணுங்கிறதுக்காக சாக் பீஸ்லயே போட்டு என்ன ஏமாத்திருக்க. கேட்டா எங்க பாட்டனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எங்க அப்பனுக்கு இங்கதான் சாந்தி முகூர்த்தம், எனக்கும் இங்கதான் சாந்தி முகூர்த்தம் சொல்றேன். இந்த வீட்டால எனக்கும் என் சாந்திக்கு முகூர்த்தமே நடக்காம போயிடுச்சயா? ஏயா, இந்த அடி வாங்கிட்டு எதுக்கு அப்ப சிரிச்ச? இல்ல, கல்யாணத்தை பத்தி விசாரிக்க எனக்கு பதிலா என் சம்சாரத்தை தான் அனுப்பணும் முதல்ல நினைச்சேன். நான் வந்ததுக்கே பஸ்ல டிக்கெட் கேக்குற மாதிரி என் சொக்காய இந்த கிழி கிழிச்சிட்டியே. எனக்கு பதிலா என் சம்சாரம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன், திருப்பி தாங்க முடியல. நான் என் சாந்தியை நினைச்சு அழுதுட்டு இருக்கேன், நீ உன் சம்சாரத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கியா? இன்னொரு தடவை உன் சம்சாரத்தை நினைச்சு சிரி பார்க்கலாம். சிரியா? இந்த பாரியா வேலைக்கு வந்தா வேலையை ஒழுங்கா கவனிக்கணும். அங்க பாரு, பேக்க தலைகீழா குத்தி வச்சிருக்க. காதல் தோல்விக்கு தாடிய வளர்த்து பிரயோஜனம் இல்லையா, தைரியத்தை வளர்க்கணும். சும்மா இருங்க சார், என் வேதனை உங்களுக்கு தெரியாது, என் நிலைமையில நீங்க இருந்தா தெரியும். உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் பீச்சுக்கு போய் வாடகைக்காக ஒரு குதிரை எடுத்து தேசிங்க ராஜ மாதிரி அவளை அள்ளிட்டு வந்திருப்பையா? அது தேசிங்க ராஜன் இல்ல சார், பிருத்திவிராஜன். பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஆனா விஷயத்தை கோட்டை விட்டுரு. பொண்ணுகிட்ட கேட்க வேணாயா? அவ அப்ப கிட்ட கேட்கலாம்ல. பொண்ணை பெத்த எல்லா அப்பனும் அயோக்கியனா இருக்க மாட்டான், ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவனா இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணும் லோயர் இல்ல, ஐயர், மரியாதை தெரிஞ்ச மனுஷன். உன் நிலைமையில நான் இருந்தப்ப என்ன பண்ண தெரியுமா? உனக்கு தெரியுமாயா? தெரியாது. உனக்கு ஒரு ஹேரும் தெரியாது. அந்த காலத்துல நான் ஒரு பொண்ணுக்காக தகராறுக்கு போய் அவ தங்கச்சியை சேர்த்து தள்ளிட்டு வந்துட்டேன். அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலியானா? சும்மா இல்ல, ரெண்டு பொண்டாட்டிக்காரனா. ஐயோ, பஸ்ஸத்துக்கு போறானே, இவனுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஐயோ, பொதுமக்களை யாராவது காப்பாத்துங்களேன். சாந்தி, ஏய் சாந்தி, வெளியில வா சாந்தி. சாந்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையாங்கிறது ரெண்டாவது சங்கதி, ஆனா எனக்கு இன்னைக்கு காரணத்தை சொல்லு சாந்தி.
யோ, உன் வர்த்தனுக்காக இத்தனை பேரை இங்க கொண்டாந்து நிறுத்திட்டியா? யோ, இது தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா? இந்த சமுதாய பிரச்சனை. இது காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி இல்லையா? அந்த காதலுக்கு ஏற்பட்ட தோல்வி. அவன் அவனுக்கு 1000 வேலை இருக்கு. உனக்கு என்னையா காதல் வேண்டி இருக்கு? தலைவலியும் காதலும் தனக்கு வந்தாதான் தெரியும். சாந்தி, காதலிச்சவன் நடுரோட நிக்க வச்சு நீ மட்டும் ஏன் நடுவுட்ல நிக்கிற? வெளியில வா சாந்தி, வெளியில வா சாந்தி, வெளியில வா. நான் என்ன தப்பு செஞ்சேன் அதை மட்டும் சொல்லு. நான் என்ன குடிகாரனா, சூதாடியா, சோம்பேறியா, இல்ல பொம்பளை பொறிக்கியா? அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கும் போது எனக்கா கறி சமைச்ச. அன்னையிலிருந்து நான் உனக்கா கறி சாப்பிடுறதே விட்டேன். சத்தியமா சொல்ற சாந்தி, அன்னையிலிருந்து நான் கறியே தொடறதில்ல. கறி சாப்பிடாதீங்க, கறி சாப்பிடாதீங்க காந்தி சொன்னப்ப கூட நான் கேட்கல சார். ஆனா இந்த சாந்தி சொன்னப்ப நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கே நாயை கூப்பிடுறேன்? நாய கூப்பிடலையா? உன் பேர்ல இருக்கிற நாயத்துக்காக வருத்தப்பட்டேன். பாரு, ரோட்ல போற எவனோ ஒரு அவனுக்கு மேல பரிதாபம் இருக்கு. ஆனா முக்கியமான உனக்கு மேல பரிதாபம் இல்ல, அனுதாபம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி நான் உன்னை லவரா நினைக்கல சாந்தி, ஒய்ஃபா நினைக்கிறேன். தாலி கட்டிலேயே தவிர என்னைக்கு நான் மனசார உன்னை ஆசைப்பட்டனோ அன்னையில இருந்து மனப்பூர்வமா உங்களை குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். சாந்தி, உன்னால நான் வெளியில தலைகாட்ட முடியல. சாந்தி, உங்க அப்பா அது வெளியில தலைகாட்ட சொல்லு, நான் அவரான்ட பேசிக்கிறேன். உங்க அப்பா உள்ளதான் இருக்க? உங்க அப்பா வெளியே போயிருக்காரு. அதுல நீ உனக்கு அவ்வளவு சந்தோஷம். சாந்தி, வெளியில வா சாந்தி. தொண்டை கிடையா கத்துறேன் இல்ல, சோ வந்துட்டாப்பா. சாந்தி, இவ்வளவு கட்டிக்கு போற? நான் தாலி கட்டின ஒய்ஃபா? யோ தள்ளியா, உனக்கா தாலி கட்டின ஒய்ஃப் பக்கத்துல இருக்கா? ஆனா பார், நான் தாலி கட்ட வேண்டிய ஒய்ஃப் உள்ள இருக்காள. தாலி இங்க இருக்கு, ஒய்ஃப் உள்ள இருக்கா, அதுவும் கம்கமா இருக்கா. என்ன நியாயம் இது? கூப்பிடவள? அம்பி, அக்ரஹாரங்கிறது புனிதமான இடம். இங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்தலாமா? காதலுங்கிறது அக்ரஹாரத்தை விட புனிதமானது. அதையே அசிங்கப்படுத்திட்டாள உங்க ஆத்து சாந்தி. கூப்பிடவள வெளியில? ஆமா, உங்களுக்கு என்ன லவ் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ். அதான் லவ்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு. போனா போட்டோம். எங்க லவ் மேரேஜ் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க. நீங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மாமா. இவ்வளவு அழுத்தமா உட்காந்துருக்கிய. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து ஆறாரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, உன் பேர் சொல்லி வாழ்த்து கூற நீயும் செய்யலைன்னு வாய்க்கிடிய பாட்டு பாடிட்டு எங்க அம்மா பட்டுப்படவை அழுத்திட்டு வந்துட்டிய. எங்க அம்மா கட்டின பட்டுப்படவை மட்டும் வேணும், எங்க அம்மா பத்த நான் வேணாமா? தாதா புடவையா இருந்தா பரவாயில்ல, பட்டுப்படவை அதான் பதுக்கி வச்சுக்கிட்டா. வெளியில வரத்துக்கு வெக்கப்பட்டு உங்ககிட்ட புடவை கொடுத்தா புடவை கொடுத்தா வழங்கினதெல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா? எனக்குன்னு தாலி வாங்க வேண்டாம். உங்க அம்மா கட்டின தாலியை எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னியே, இப்ப தாலி எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு ஒரு பதில் சொல்லு. சொல்லு சாந்தி, கடைசியா சொல்றேன். ஒண்ணு, உன் கழுத்துல இந்த தாலி கயிறு ஏறணும், இல்ல என் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு ஏறும். சொல்லிட்டே கண்ணா, என்னடா இப்படி திடுதிப்புட்டு பண்ணிட்ட? என்ன கேட்காம பஸ் எடுத்துட்டு பாடி சும்மாரியா? எப்போல சும்மா படுத்திருந்த என்ன? நீ தானே போரிய போத்தி விட்டு தாடிய வளர்க்காத, தைரியத்தை வள, அங்க போய் நியாயத்தை கேளு, ஹேர கேளுன்னு சொன்ன. நீனே தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளைய கிள்ளி விடுற. கண்ணா, நான் கிள்ளது வேற, ஆட்டது வேற. ஏ பாவி, நீ புரிஞ்சுக்கிட்டதே வேறடா. ஏய், பொண்ணால என் வேலையை போயிலு போயிருக்குடா. ஏய், எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டுடா பொண்டாட்டி. உனக்கு ரெண்டு பொண்டாட்டியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி கூட இல்லாம நான் அவஸ்தப்படுறேன். எனக்கு வர ஆத்திரத்தை என்னால அடக்க முடியலையா? ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா மூத்தத்தை அடக்க முடியுமா? சீக்கிரமா நீ போல. போல என்ன? மூஞ்சில அடிச்சிருவேன். இது நோண்டு பிஞ்சி பையன் உன் மூஞ்சில மூத்திர அடிப்பே சொல்லிட்டான். அதனோ காரணம் இல்லாம தண்ணி அடிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணு சாந்தி தான். முதலாளி தங்கமானவர், ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது, பேரு சோபா. பத்திரகாளி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும், கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேக்கும், அத குடுன்னு அடம் பிடிக்கும் வாழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? அட, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது, எங்கம்மா போறது? அட, இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி, தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அவக்கலாம் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்குதான் இந்த பங்களா அமைதியா பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க, இந்த வந்துற சரியான அடி. ஐயோ
இப்படி எல்லாம் பேசலாமா? சோபா நல்ல பொண்ணு இல்ல கிடையாது. என் சோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு சோபா இல்ல, மம்மி சோபா, டாடி சோபா. கிட்ட வந்து மண்டை உடைச்சிருவேன். நான் உன் கிட்டத்தான் வருவேன். நல்ல வேலை ரத்தம் வரல. இந்த வீட்டை இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேசே நீங்க தான். ஏமா, 4:30 ஒரு வண்டி இருக்கு, 5:30 ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:30 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலைய நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி, எல்லாரும் வாங்குறேன், வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர், எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தனையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்கிற அடிவாயி ஆன குட்டி போலே. தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நடிக்கனே என் மேல கோவமா? இல்லடி ராஜா, இல்லம்மா. எங்க வீட்டு குழந்தைதானே இப்படி சாப்பிடுதே? ஏண்டா புட்டு வாங்கிட்டு மீட்டிங்ல கைவேற்ற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சி வைங்களடா, சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஒரு பருக்க சாப்பிட்டுதா? அம்மா வந்த உடனே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு மத்திய இருக்கு, அந்த மைய இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அத வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா, பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. நமக்கு அதான வேணும். என்னப்பா சிவ பண்ண வந்திருக்க? அத வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸியன் அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசியன் அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க. உட்கார். பழப்பழ மண்ணம் போட்டுக்காத. என் ட்ரெஸ்ல அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து நாளைக்கே எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிரு. உடனே ஏற்பாடு பண்ணிரு, எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. ஏண்டா முனுசாமி, தினா சமயக்கிட்டுல செஞ்சு வச்ச பொருள் எல்லாம் திடீர்னு காணாம போகுது. யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலடா. ஏண்டா இங்க பிரெட் வச்சுனா எங்கடா காணோம்? எங்கடா வச்ச? என்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்த. நான் வைக்கலையா? இன்னும் வைக்கலடா. ஏ ரத்தனா, எனக்கு சந்தேகம் இல்ல, ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் சும்மா இருந்தேன். அப்ப எடுத்தாலும் உனக்கு தெரியுமா? நேத்து பால் கோவா கண்டி வச்சா அதுல பாதிய காணும்டா. விக்கிக்க போகுது வேலையா பண்ற? முதல்ல கிட்ட சொல்ல பாரு. சொல்லாதரா, இடையில பசி வந்துருச்சு, கேட்டா தர மாட்டீங்களே, அதனாலதான் உன் எடுத்து சாப்பிட்டேன். இதுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஏடா இதுக்குமா பனிஷ்மெண்ட்? என்னடா ஆட்டாங்கல்ல மெதுவடைக்கு உளுந்து போட்டிருக்கேன், போய் ஆட்டு. போய் அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, வண்டியில மயக்கம் போட்டு வந்த சீதாமா நல்லா இருக்கிறாங்க. காயம்பட்டதுனால அவருக்கு கடுமையான ஜுரம் அடிக்குது. நான் கொடுத்த மருந்தை அவருக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க.
இப்போ தூக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்க. அவரை ஜாகிரதையா பாத்துங்க. இத கொண்டு போய் டாக்டர் கார்ல வச்சுட்டு வாங்க. ஏ, அதை நீங்க செஞ்சா என்ன? சரிங்கண்ணே, நானே கொண்டு போய் வச்சுட்டு வரேன். நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. சட்டை போட்டுக்குமா? பிஸ்கட் சாப்பிடுமா? தலைய வாரிக்கமா? ஸ்கூலுக்கு போலாமா? சாக்ஸ் போட்டுக்குமா? நிறுத்தடா, நிறுத்தி ஹோட்டல் எலும்புக்கு நாலு நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏண்டா லோ 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 கொண்டடா சீப்ப. இப்ப கவனி அப்பா, நான் சீவரேம்மா. நம்ம பாப்பா எல்லாம் ஆண்டு கையாலதான் செஞ்சுக்குவேன். சமத்தா அடம் பிடிக்குதுங்க. போட்டுக்கல, ஷூ போட்டுக்கல, தலை வரிக்கல, ஸ்கூல் போக வேண்டாம். ஆண்டி, நீங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணி விடணும், அப்பதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். சரி, நானே செஞ்சு விடுறேன். அந்த ரூம் கெடுத்து வாங்க. என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? என்ன சார், உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா, நான் ஓம் பேரவே வைக்கிறேன்டா. சார், என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் டாக்டர் வர வச்சேன். இப்ப ஒண்ணு கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டான். எல்லாரும் அப்படித்தான் சார். நரசி, நரசம்மா. என்னம்மா? என்னாச்சு? எப்படி இருக்கு? வெளியில எடுத்தாச்சு. டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? அலி, அலியா இந்த அருக்கு பாருங்க. என்ன சார், நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளுதான் அம்மா காலில குத்திருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா சார்? இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சுங்க. சரி. இந்த முள்ளு குத்துறதுக்கு அவ்வளவு யார் பார்த்தா? வெறும் மாம்ஸ். ஐயோ, போகும்போது கூப்பிட்டு தொலைகிறேன். உள்ள ரொம்ப போர் அடிக்குதுரா. இன்னைக்கு ஏதாவது நியூ அட்மிஷன் இருக்கா? ஒரு நாலு புதுமுகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை வரானுங்க பாரு. வாங்கடா. இங்க இன்னும் உன்னைய மாடம் கூப்பிடுறான். பாபி பாக்கலாம். அங்க என்னடா பேச்சு? வட, உன் பேர் என்ன? என்ன பேர் சொல்லு, என்ன பண்ணுவ? நீயே கேளு. இல்ல இல்ல, நீ கேளுடா பிரதர். நான் உன் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். ஐயோ, அறியே தெரியல. உன்ன நான் பின்னால வச்சுக்கிறேன். நீ வா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? சொல்லின என்ன பண்ணுவ? சீனியர் கைதி கேட்டா ஜூனியர் கைதி பதில் சொல்லணும். சொல்ற. நான் தலைவா, காலேஜ்ல தான் ராகிங் கேள்விப்படுகிறேன். ஜெயில் குள்ளிமா? காலேஜ்ல ராகிங் பண்ணாதான் உள்ளதுக்கு போடுறாங்களா? இங்க ராகிங் பண்ணா வெள்ள போட்டுருவாங்களா? அதுக்காகதான் சொல்ற. நான் ஒரு நீச்சல் இருந்த தலைவா, ஒரு நீச்சல் போட்டுல வின் பண்ணி முன்னாடி போய் நேர்ந்தேன். என்ன வின் பண்ணி ஒருத்த முன்னாடி வந்து நேர்ந்தான். புச்சு ஒரே அமுகு, அவன் தண்ணி உள்ள போயிட்டான். நான் ஜெயில் உள்ள வந்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. அதை எங்க ஸ்விமிங் பண்ணி காட்டு பாப்போம். நீச்சல் குளம் இல்லாம தண்ணி இல்லாம எப்படி நான் ஸ்விம் பண்ண முடியும்? அரையில பண்ணிப்பட. இல்ல ஜான் டேவிட்டா, விட மாட்டேன். உன் பேர் என்ன? நெக்ல பாத்தியா குரலூர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? வயாகரா மாத்திரைய பிளாக்ல வித்துட்டு உள்ள வந்த. வயாகராவா? எங்களுக்கு ரெண்டு குடேண்டா. இந்த பசங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா நம்மள கைதி ஆக்கிட்டு இவனுக்கு சூப்பரண்ட் ஆயிருவாடுங்க. டேய், நாளைக்கு மந்திரி ஜெயந்தி, காந்தி வர்றாரு. சீ, காந்தி ஜெயந்தி, மந்திரி வர்றாரு. நாளைக்காவது குளிங்கடா, இல்லைன்னா நாரிரும். பெரியோர்களே, தாய்மார்களே. ஓ, தாய்மார்கள் இல்லையோ. இப்போ மத்திய மந்திரி வரதராஜன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உங்களுக்கு இன்னைக்கு முட்டாய் கொடுக்க வந்திருக்காங்க. அமைச்சரை பார்க்கும் போது என்ன அழகாக இருக்கிறார். இவர் மட்டும் சினிமாவில் ஹீரோவா நடிச்சா பிரமாதமா ஓடும். இவரை விட்டுருங்க, இவருடைய மகள் தேவர மாதிரி இருக்காங்க. இவங்க கூட அரசியலுக்கு வர்றான். இப்பதான் நாட்டுல என்னென்னமோ நடக்குது, யார் வேணாலும் அரசியலுக்கு வர்றான்.
அமைச்சருடைய அம்மா பழங்காலத்து நடிகை சச்சுமாரியே இருக்காங்க. அமைச்சர் அவர்களுடைய மாமனாரை பார்க்கும்போது கேடி கில்லாடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துற மாதிரி தெரியும். ஆனா இவர் அப்படி இல்லை, மிகப்பெரிய அறிவாளி. அவர் உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசுவார், பிச்சு உதற போறார் பாருங்க. நன்றி, வணக்கம். என்னங்க ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டீங்க? நீங்க தான் ரெண்டு வார்த்தை சொன்னீங்க. ஐயா, உங்களை திருவள்ளுவரா நினைச்சு சொன்னங்க. ஏன் தாடி வச்சதுனாலயா? அவசியம் பேசியாருமா? உங்களை ஜனங்க எதிர்பார்க்கிறாங்கல்ல. என்ன மைக்க பாக்குறீங்க? அசம்பிளியில் அடிச்சதான்னா விலைக்கு வாங்கினதுங்க. பேசிய பாதி முழுகிட்டீங்களே. நகைச்சுவை பண்றாரு. நண்பர்களே வணக்கம். நாங்க கூட மாப்பிள்ளகிட்ட இந்த பாலா போன அரசியல் வேணா பேசாம சினிமாவில் சேர்ந்துருக்கேன்னு சொன்னேன். சினிமாவில் சக்சஸ் ஆகிட்டோம்னா ஒரு 15 வருஷத்துக்கு நிம்மதியாக சம்பாதிச்சுட்டுக்கலாம். இப்போ பாருங்க, அந்த பதவி நகர் எப்பவும் கிடுகிடு ஆடிட்டு இப்போவோ நாளைக்கு வரும் பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்கேன். அந்த பராசக்தியுடைய அருள்னால இவருக்கு இந்த பதவி நாக்காளி கிடைச்சு உங்களுக்காக ஸ்வீட் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பராசக்தி இவருக்கு எப்போ அல்வா கொடுக்கணும்னு யாரும் இல்லை. அப்படியா? பேப்பர் படிக்கிறதுலையா நீங்க? ஒரு வாரம் ஆச்சு ஓச்சி பேப்பர் படிச்சு பழக்கம். இப்பொழுது அமைச்சர் அவர்களும் அவருடைய மகளும் அல்வா கொடுப்பார். சி, நீங்க ஆரம்பிச்சு வச்சது அந்த அல்வா இனிப்பு வழங்குவார்கள். சும்மாரியா என்ன சொல்ற? இல்ல பாட்டு கத்து கொடுக்க வர்ற, பாட்டே வேட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன் பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்துல வச்சா பத்திக்குன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுல அப்படி வச்சு பார்த்தனே, ஒரு வாரமா எரியவே இல்லையா? சும்மாரியா உங்க யாரையும் இப்ப கேட்ட? ஆசிரியா பாரியா, அப்படி பத்திக்குச்சுன்னா எரிஞ்சு சாம்பலா போறது அவன் தான். அந்த பயம் அவனுக்கு இருக்கும். ஐயா பேட்டிக்கு நேரம் ஐயா, மந்திரினா கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. நீ போய் பிளைட்ட கொஞ்சம் நிறுத்தி வை போயா. ஓகே. தவறம் இல்லாத ஆளா இருக்கு. இல்லையா, என் பையனுக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசை எரிஞ்சு சாம்பலா இருக்கு. பஞ்சு இப்ப உங்க வகுத்திலே இருக்க. எங்க எத்தனை மந்திரிகளுக்கு நீங்க ஐடியா கொடுத்துருப்பீங்க? எனக்கு ஒன்னு கொடுக்கூடாதா? 3 மந்திரிக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேனே. அவ்வளவு பேர் இப்ப ஜெயில இருக்காங்க. பரவாயில்லையா? வேண்டாம். போறே. என்ன பண்றாங்க? பால் ஷைனிங். ஆ ஐயோ, டென்ஷன் பண்றடா, டென்ஷன் பண்றா. நீ ஏன்டா இங்க வந்த? ஆ, எனக்கு போற மூட இல்ல. இந்தா நீயே வச்சுக்கோ. இவனை ஏன்டா விளையாட கூட்டு வந்தீங்க? இவன் இல்ல. ஆ ஏய் தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தையா மனரக. மச்சான் 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 மச்சான்
பாட்டு கால கோலம் முகத்துல வெட்கம் என்னாச்சு பாத்து நோன்றா பூமிக்குள்ள தண்ணி வெளியே வந்துற போது அவளை பார்த்தண்டா யாவாவா அவதான்டா கங்கா ரொம்ப அழகா இருந்தாடா அப்ப அவளை பாத்துட்டியா நான் அப்பவே சொல்லல இதெல்லாம் சிறுசுங்களை பிரிச்சு வைக்க பெருசுங்க பண்ற தகுதத்தம் வேலை மச்சான் மாமு உன்னை தேடி காதல் தேவதை வந்திருக்கா கபக்கன் லவ் ஸ்டார்ட் பண்ணு அவ விருப்பம் எப்படா மச்சான் அவன் நினைச்சிருந்தா எப்பேற்பட்ட வித்வான்டையும் கத்துட்டு இருக்கலாம் எதுக்காக ஜெயில இருக்க உங்ககிட்ட வந்து கத்துக்கணும் நோட் தி பாயிண்ட் அப்போ மனசுக்குள்ள நீ இருக்கற இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வச்சிருக்கான்டா அப்ப அவ கண்டிப்பா உனக்கு தான் என்ஜாய்டா டேய் இவ்ளோ பேர் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் மந்தமா நின்னுட்டு இருக்கான் தூங்குங்கடா எங்க ஊர்ல இருக்கிற அழகு சந்திரன் மாதிரியே இருக்கீங்க யார் இருந்த அழகு சந்திரன் ஊயிஸ் தட் அழகு சந்திரன் எங்க அக்கா Excuse me, quiet, please. Thank you. Anada, where are you going? Anada, hey, you are going to the customer. Where are you going? Hey, Kurra! Excuse me, fire, please. வெளிச்சத்துல அந்த பொண்ணு தான் வந்து என்ன அந்த பொண்ணே அழகுல மயங்கி மடியில் வந்து படுத்தாள இல்ல சார் அவ தான் வந்து ஆமா ஆமா போடா அம்மா எங்க வீட்டுல யாரு காணா ஐயா கங்கா அம்மா பெரியம்மா அந்த பையன் எல்லாரும் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்க சார் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்களா இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் போட்டு ஒண்ணு வேலை ஐயோ என்னது என்ன மொட்டமாடி ஆயிட்டுக்கே ஸ்கிரீன் கிடைச்சிருக்கானே ஊட்டி ஆயிட்டுக்கு என்னெல்லாம் ஆக போதோ நிறுத்துறா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கே உன் மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க டீச்சர் டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர் உனக்கு யார் சொன்னது அறிவு தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர் அது கேன்சர் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர்னா ட்ரான்ஸ்ஃபர்னா ஊரு விட்டு ஊரு போறது ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர் நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர் இங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா அறிவா உனக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு மனசு இருக்க மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன அறிவு நீ மாணவன் நான் டீச்சர் ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா நம்மள கேவலமா பேசு அறிவு உண்மை டீச்சர் உண்மை இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா இருக்கு அறிவு ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லுங்க டீச்சர் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் எட்டாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது டீச்சர் நான் கல்ல காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு போயிட்டு இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர்
அப்பனே முருகா, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். மை டியர் ஃபேஷினேட்டிங் வைஃப், ஐ ஆம் கோயிங் டு த பேடி ஃபீல்ட் டு சீ த புல்லாக்ஸ் அண்ட் த கோட்ஸ். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? Already I told you in English. Now I am telling in Tamil again. நான் வயலுக்கு போறேன். என்னம்மா இப்படி சொல்லலாம் வந்துட்டா? வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வண்டி அமைச்சிருப்பேன்ல. இல்ல பெரியம்மா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கணுமே தான் நானே வந்துட்டேன். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிமா, உன் அப்பா உன் படிப்பு விஷயத்த பத்தி என்னமா முடிவு எடுத்திருக்கா? பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பெரியப்பா, மேற்கொண்டு அமெரிக்கால படிக்கிறதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் மா, நம்ம பரம்பரைக்கே ஒரே ஒரு செல்ல பொண்ணு நீதான். எங்களுக்கோ புள்ளிய பூச்சியோ கிடையாது. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தருவியா? அத விட்டுட்டு அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், அண்டார்டிகா போறேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கோ டு அமெரிக்கா, ஐ வாண்ட் யூ டு கெட் மேரிட் சூன். முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா? ஒன்னு தமிழ்ல பேசுங்க இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க, அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு. இந்த இங்கிலீஷ கேட்டுத்தானடி கட்னா இவரத்தான் கட்டுவேன், இல்லன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு ஏன் காலை புடிச்சு கட்டிக்கிட்ட? அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ என்ன பெரியமா, அது எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி, this is only the day fight, not the night fight. ஐயோ மானம் போகுது பெரியமா. போங்களா கட்டோடு குழலாட ஆட ஆட கண்ணன்ற மீனாட, பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாட, பட்டமிட்டு நீ யாடு வள்ளி மனம் போறாத்தியாயம். கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி. இது நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன்? நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்கடா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன்டா கிளாஸுக்கு வரல சார்? விஜயந்திரியாதா, நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி. நம்ம துளசி பட்டிட்ட சிலந்தி பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், இவர் ஆட போயிட்டாரு சார். என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க, உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல வந்து பேச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார்? பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற? ஏய் இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் ஹெட்மாஸ்டர் ஆவங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி, இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனை கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே. அதை கேட்க எவனாலும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா சீக்கிரம், நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. போடா பாத்திரா, பந்த கட்டி மேல போட்டாத.